Hi everyone, in the video, Robert W. Peterson eludhana The Making of a Scientist abdingra short story oda summary paakaporum. Adukku munadi namma channel subscribe pannirunga, marakama pakkathula irukra bell icon click pannunga, appo dhaan podren nariya videos oda notification ungalku varum. Robert W. Peterson ivar vandha 1925 idhila irundha February 11 2016 varaikku vaalnda famous American short story writer appo vechikalam. Ena ivar vandha American newspaper நிறைய மேகசின்ஸ்க்கு அப்புறம் இதுக்கெல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் ரைட்டர் அப்படின்னே சொல்லாங்க. இவருடைய ஃபேமஸ் 1970 க்ரானிக்கல் என்ன அப்படின்னா, த நீக்ரோ லீக் பேஸ்பாலை பேஸ் பண்ணி அவர் எழுதியிருக்காரு. அதனுடைய டைட்டில் ஒன்லி த பிளாக் வாஸ் ஒயிட். இதை வந்து நியூயார்க் டைம்ஸ் எப்படி ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரீகேப்சரிங் A lost era in basketball history and the rich facet of black life in America அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் எழுதுனா அந்த ஒன்லி த பால் வாஸ் ஒயிட் அப்படிங்கிற அந்த க்ரானிக்கலுக்காக மிகப்பெரிய அப்ரிசியேஷன் ராபர்ட் டபிள்யூ பீட்டர்சன் வாங்கியிருக்காரு. சரி வாங்க இந்த ஒர்க்குடைய சம்மேஷன் பார்த்துடலாம். இந்த ஒர்க் வந்து ரிச்சர்ட் இ பிரைட் அப்படிங்கிற ஒரு ஸ்காலரை பற்றின ஸ்டோரிங்க. இவர் வந்து சர்ல் ஸ்காலர் அவார்டு, அதுக்கப்புறம் ஸ்கரிங் ப்ளவ் அவார்டு, அதாவது பயோகெமிஸ்ட்ரி அண்ட் மாலிகுலர் பயாலஜிக்காக அவர் வாங்கியிருக்காரு. இந்த ரிச்சர்ட் இ பிரைட் இருக்கிறார் இல்லையா, இவர் வந்து அந்த பட்டர்ஃப்ளைஸ் மேலே ரொம்ப மிகப்பெரிய அட்ராக்ஷன் அவருக்கு உண்டு. ஸோ அவரை பற்றின ஸ்டோரி தான் இது. இவர் வந்து யூஎஸ்ஏல பென்சில்வேனியாவில் வளர்ந்தவர். அவருடைய ஹாபி என்ன அப்படின்னா, சைல்ட்ஹுட் டேஸில் அதாவது குறிப்பாக கிண்டர் கார்டன்ஸ்லேருந்தே அந்த பட்டர்ஃப்ளைஸ் கலெக்ட் பண்ணுறது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இவரை வந்து வேர்ல்டு ஃபேமஸ் சயின்டிஸ்டாக மாற்றுச்சு அப்படிங்கிறத பற்றின தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ரிச்சர்ட் ஹெச் இ பிரைட் இவர் வந்து தன்னுடைய ரூம்மேட் தான் நம்மளுடைய நரேட்டர். அவர் கூட இருந்த விஷயம் வந்து, அதாவது அவருடைய யங் ஏஜ் 22 இருக்கும்போதே அவருடைய தியரி வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்ததான், எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக இருந்தான். ஏன்னா எப்படி செல் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதாவது நேஷ்னல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற இதில் ப்ரொசீடிங்ஸில் அவருடைய பேப்பர் பப்ளிஷ் ஆகிருக்கு. அது வந்து ஒரு ஃபேமஸ் ஆக்கினது. காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்களுடைய ஒர்க் வந்து அதில் பப்ளிஷ் ஆகிருக்கிறதே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவருடைய லைஃப்பில் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் ரிச்சர்ட் இ பிரைட் அவருடைய லைஃப்பில் அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னும். அண்ட் இது எல்லாமே என்ன அப்படின்னா, இது இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்தது காரணமே அந்த பட்டர்ஃப்ளைஸ்லேருந்து தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இ பிரைட் வந்து பென்சில்வேனியாவில் பிறந்திருக்காரு. அவர் வந்து அவரோட பேரண்ட்ஸ்க்கு ஒரே குழந்தை. ஸோ அவர் குழந்தையாக இருக்கும்போதே அவர் வந்து எல்லா விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படலையா, ஒரே ஒரு விஷயம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதாவது திங்ஸ்லாம் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு. அவருக்கு ஃபுட்பால் பேஸ்பால் விளையாடுறது கூட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படின்னும். ஸோ அதனால் அவருடைய ஐடியாலஜி என்னவாக இருந்தது அப்படின்னா, பட்டர்ஃப்ளைஸ் கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் ராக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, ஃபாசில் காயின், அது வந்து கிண்டர் கார்டன்லேருந்து இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவருடைய சைல்ட்ஹுட் டேஸில் ஸ்டார்ஸ் அப்படி வச்சக்கணும் வாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாராம். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சில நேரம் என்ன சொல்லுவாராம், அந்த ஹோல் நைட் அப்படி பார்த்துட்டு அவர் வந்து அவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து அஸ்ட்ரானமி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதா அவர் சொல்லுவாராம். ஸோ இவருக்கு வந்து நம்ம இ பிரைட் இருக்கார் இல்லையா, அவரை பற்றின ஸ்டோரி தான் இது நான் என்னே சொல்லிட்டேன். ஸோ அவர் வந்து நிறைய புது புது விஷயங்கள் கற்றுக்கணுங்கிறதுல ஆர்வமாக இருப்பார். ஏன்னா அவருடைய மைண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து இதை பார்த்துட்டு அவங்கள ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்களாம். உதாரணத்துக்கு அவங்களுக்கு லேர்னிங் ட்ரிப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட்டு போகிறது, இவங்க வந்து அஸ்ட்ரானமி பிடிக்கும் ஸ்டார்ஸை பார்த்து சொன்னார் இல்லையா, அதுக்காக டெலஸ்கோப் வாங்கி கொடுக்குறது, அதே மாதிரி மித்த மித்த சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அவருக்கு எதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அதெல்லாம், அதாவது புது விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அதெல்லாம் அவங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் அவங்க அம்மா தான் ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்டு அவங்க ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து நம்ம இ பிரைட்டோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டு வர்றது அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்களாம். ஸோ இ பிரைட்டும் அவங்களுடைய அம்மாவும் நிறைய முறை நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுலையும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுலையும் ஆர்வம் காட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இ பிரைட்டை வந்து ரிச்சி அப்படின்னு தான் அவங்க அம்மா கூப்பிடுவாங்களாம். ஏன்னா அவங்களுடைய
அப்பா இறந்ததுக்கப்புறம், அதாவது நம்ம ஈ பிரைட்டோட அவங்களுடைய ஹோல் லைஃப், அவங்களுடைய சப்போர்ட் சிஸ்டம் வந்து நம்ம ரிச்சி ஈ பிரைட் தான். ஏன்னா அவங்க தேர்ட் கிரேடில் இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதனால் அவங்களோட ஈவினிங்ஸ் எல்லாமே ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க அவன் எதுவுமே பண்ணலைன்னா கூட அவங்க அம்மா வந்து எதாவது கற்றுக்கிட்டியா, ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டியா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுலே ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்களாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஈ பிரைட்டுக்கு வந்து கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வம். அப்படி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மிஸ் அவுட் பண்ணால் கூட அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லையா, அதை நினச்சி அவன் வந்து அதுவே அவனை மோட்டிவேட் பண்ணுற விதமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் காட்டுவாராம். அவர் வந்து ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னும், அண்ட் நல்ல ஸ்கோர் அவர்களுடைய கிளாஸில் அவர் செக்யூர் பண்ணுவார். எல்லா ஹோம்ஒர்க் அவர் கொடுத்த டெய்லி டாஸ்க் எல்லாமே ரொம்ப ரெகுலராக பர்ஃபெக்டாக பண்ணக்கூடியவர் தான் ஈ பிரைட். சரிதானே? அப்படி அவர் செகண்ட் கிளாஸில் இருக்கும்போது அவர் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்பீஷீஸ்லேயே ஒரு 25 ஸ்பீஷீஸ் அவர் கலெக்ட் பண்ணதாகவும், அதெல்லாமே அவருடைய நெய்பர்ஹுட்லேருந்து அவர் கலெக்ட் பண்ண விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. ஸோ இதுக்கு காரணம் வந்து என்னுடைய அம்மா தான், அப்படி அவங்க என்னை மோட்டிவேட் பண்ணலை அப்படின்னா அந்த பட்டர்ஃப்ளை கலெக்ஷனே நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு சில்ட்ரன்ஸ் புக், அதாவது த ட்ராவல்ஸ் ஆஃப் மொனார்க் எக்ஸ் அப்படிங்கிற அந்த சில்ட்ரன் புக் எனக்கு வாங்கி கொடுக்கல அப்படின்னா இந்த பட்டர்ஃப்ளை கலெக்ஷனுங்கிற ஆர்வம் எனக்கு வந்திருக்காது. ஏன்னா அதில் வந்து பட்டர்ஃப்ளையுடைய மொனார்க் எப்படி வந்து சென்ட்ரல் அமெரிக்காவுக்கு மைக்ரேட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் அந்த புக்கில் இருக்கும். அது வந்து ஒரு ட்ராவல் புக் மாதிரி இருக்கும். அதுதான் எனக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. அதாவது சயின்ஸ் மேலே க்யூரியாசிட்டி வர்றது காரணமாக இருந்ததே த ட்ராவல்ஸ் ஆஃப் மொனார்க் எக்ஸ் அப்படிங்கிற அந்த புக்கு தான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஸோ அந்த புக்குடைய முடிவில் அந்த புக்கு கொடுக்குற காரணமாக அவங்க அம்மா தான் இருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து பட்டர்ஃப்ளை மைக்ரேஷனை பற்றின படிப்பு, அதை பற்றின தெரிஞ்சுக்கிற விஷயங்கள், அதை பற்றி நீங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கில் இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்த உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அது வந்து கனடா ப்ரொஃபஸர், சரியா, கனடாவில் உள்ள யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் இருக்கிற டாக்டர் ஃபெட்ரிக் ஏ உர்குஹார்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர், அவங்களுக்கு வந்து இவங்க எழுதுகிறாங்க. அந்த நம்ம ரிச்சியுடைய மதர் வந்து நிறைய விஷயங்கள் என்னுடைய பையன் கலெக்ட் பண்ணுறா, இதெல்லாம் பட்டர்ஃப்ளையோடைய விங்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அந்த பையன் என்னென்ன பட்டர்ஃப்ளையெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறானோ அதை வந்து ஒரு டேக் மாதிரி போட்டு அதை வந்து டாக்டர் உர்குஹார்ட்க்கு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை கலெக்டிங் சீசன் வந்து ஒரு 6 weeks கண்டினியூ ஆகுதுங்க. ஸோ ஈ பிரைட் வந்து ஒவ்வொரு பட்டர்ஃப்ளையாக கலெக்ட் பண்ணுறாரு. அவர் தெரியுது நிறைய விஷயத்தை என்னால் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னு தெரியுது. ஸோ அவர் என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஏன் நம்மளுடைய பேஸ்மெண்ட்லே நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வளர்க்கக்கூடாது, அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அவர் நினைக்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு ஃபீமேல் பட்டர்ஃப்ளை, அந்த முட்டை போடும் இல்லையா, அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை எடுத்து அதை வந்து பேஸ்மெண்ட்டில் அதனுடைய ப்ராப்பர் லைஃப் சைக்கிள் படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதனுடைய விங்ஸை வந்து டேக் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ண உடனே அங்கே வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் மொனார்க், அவருடைய பேஸ்மெண்ட்டில் அந்த பட்டர்ஃப்ளை, கொஞ்சம் ஒரு நிறைய வருடங்கள் கழித்து வந்து அந்த பிளேஸில் வந்து நிறைய பட்டர்ஃப்ளை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் வளர்றத நோட்டீஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் டேக் பண்ணி வச்சுருந்தார் இல்லையா, அந்த 2 பட்டர்ஃப்ளைஸ் வந்து மோர் தென் 70 miles ட்ராவல் பண்ணி நிறைய பட்டர்ஃப்ளைஸை அந்த பிளேஸ்க்கு கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு நம்ம ஈ பிரைட். இந்த மாதிரி ஒரு பேஸ்மெண்ட்டில் ஒரு பட்டர்ஃப்ளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண விஷயம், அது வந்து ஒரு நிறைய வருடங்கள் கழித்து அது வந்து நெக்ஸ்ட் லெவல்க்கே கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சரிதானா? இனிஷியலாக அது வந்து, அதாவது அதை ஆரம்பிக்கிற விஷயம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கணும், அதாவது இன்ட்ரெஸ்டே இல்லாதபடி அது நடந்துருச்சான். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக டயரிங் ப்ராசஸாக இருந்தது. பட் இருந்தாலும் லேட்டரான அந்த ரெண்டு விஷயத்தை திரும்ப பார்த்த உடனே அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு மொமெண்ட்டாக சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ நம்ம ஐ பிரைட் 7th கிளாஸில் இருக்கும்போது அவருக்கு வந்து இந்த ரியல் சயின்ஸ் என்னங்கிறது தெரிய வருது. அண்ட் அந்த கண்ட்ரி சயின்ஸ் ஃபேரில் அவர் மிஸ் பண்ணிடுறாரு. அது வந்து அவர் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா இதில் வின் பண்ணல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அவர் வந்து ஃப்ராக் டிஷ்யூ சயின்ஸை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு காட்டுறாரு. பட் அங்கே வின் பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணுறாங்க, அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக நீட்டாக டிஸ்பிளே பண்ணாங்க. பட் இவருக்கு வந்து அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் வந்து உள்ளே இருக்குது. பட் இவர் என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, நெக்ஸ்ட் இயர் நடக்கிற அந்த ஃபேரில் வந்து நான் கண்டிப்பாக ஒரு ரியல் ப்ராஜெக்ட் மேக் பண்ணி அதில் நான் வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ அவர் என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட், அந்த இன்செக்ட்ஸ் பற்றின சப்ஜெக்டில் வந்து எனக்கு மேக்ஸிமம் நாலேஜ் உண்டு, ஸோ அதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் உருகுவார் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து எழுதுறாரு.
இந்த மாதிரி நான் இதில் ப்ராஜெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், உங்களோட ஐடியாஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவருமே சில ஐடியாஸ் இவருடைய நெக்ஸ்ட் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்குறாரு. இவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறார், அவர் ஹை ஸ்கூல்லே நிறைய தன்னோட மைண்டை ரொம்ப பிஸியாக வச்சுட்டு அந்த ஐடியாலே இருக்கிறாரு, நிறைய ப்ரைஸ் வின் பண்ணுறாரு. 8th கிளாஸ் வந்தாச்சு இப்போ அப்போ வந்து ஒரு வைரல் டிசீஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகுதுங்க, அது வந்து நிறைய மொனார்க் கேட்டர்பில்லர்ஸை வந்து அப்படியே அழிச்சிருது கம்ப்ளீட்டாக. ஸோ நம்ம இ பிரைட் என்ன திங்க் பண்ணுறாருனா, இந்த டிசீஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு காரணம் பீட்டில் தான். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சில கேட்டர்பில்லரை வந்து பீட்டிலுடைய ப்ரெசன்ஸாலே வளர்க்குறாரு. ஆனால் அது வந்து அவருக்கு வந்து எந்த ஒரு ரிசல்ட்டும் ப்ராப்பராக கிடைக்கல, சரிதானா? இருந்தாலும் அதை காட்டுறாரு, அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ப்ரூஃப் பண்ணுறாங்க, அந்த டைம் அவர் வின் பண்ணிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் இயர் சயின்ஸ் ப்ராஜெக்ட் வந்து ஒரு தியரியை வந்து டெஸ்ட் பண்ணுற விதமாக இருக்குது. என்ன அப்படின்னா, வைஸ்ராய் பட்டர்ஃப்ளைஸ் காப்பி மொனார்க் அப்படிங்கிற கான்செப்ட் மாதிரி. ஏன்னா வைஸ்ராய் பட்டர்ஃப்ளை வந்து பார்க்குறதுக்கு மொனார்க் மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. ஏன்னா பேர்ட்ஸ்க்கு வந்து மொனார்க்ஸ் வந்து பிடிக்காதான், பேர்ட்ஸ் வந்து வைஸ்ராய்ஸ் சாப்பிட்றதான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதும், இதனால் வைஸ்ராய்ஸ் வந்து மொனார்க் மாதிரி பார்க்குற இருக்கிறதுனால பேர்ட்ஸால் கொஞ்சமாக தான் சாப்பிடப்படும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், சரிதானா? இதுதான் அவருடைய ப்ராஜெக்ட். ஸோ இவருடைய ப்ராஜெக்டில் பேர்ட்ஸ் வந்து மொனார்க்கை ஈட் பண்ணுமா, அதாவது மொனார்க்ஸை சாப்பிடுமா சாப்பிடாதா, இதுதான். அதில் வந்து அந்த ஸ்டெர்லிங் பேர்டு வந்து மொனார்க்கை தேடி சாப்பிட்றதுல ப்ரிஃபரன்ஸ் காட்டுமா. ஸோ அதே மாதிரி அந்த ரிசர்ச்சில் வந்து வைஸ்ராய்ஸ் வந்து மொனார்க்ஸ் மாதிரி இருக்குது, அப்படி காப்பி பண்ணப்பட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல நினைக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் த ஃபர்ஸ்ட் டிவிஷன் அப்படிங்கிறதையும், ஓவரால் அந்த கண்ட்ரி சயின்ஸ் ஃபேரில் வந்து 3rd பொசிஷனையும் வின் பண்ணுது. அதே மாதிரி தன்னுடைய ஹை ஸ்கூலில் அதில் வந்து செகண்ட் இயர் படிக்கும்போது நம்ம ரிச்சர்ட் ஈப்ரைட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு அன்னோன் இன்செக்டுடைய ஹார்மோன் வந்து அவருடைய நியூ தியரிக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக அவருடைய ஒர்க் அமைஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, அந்த லைஃப் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து அந்த செல்களுடைய உயிர்ப்புக்கு அன்னோன் இன்செக்ட் ஹார்மோன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற சொல்ல நினைக்கிறது அவருடைய நியூ தியரி. ஸோ இந்த தியரி எப்படி அவங்களுக்கு உருவாயிருக்கும் அப்படின்னா, அந்த மொனார்க் பியூப்பாவில் வந்து ஒரு 12 டைனி கோல்ட் ஸ்பாட்ஸ் இருக்கும். அது வந்து எதனால் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த டெக்கரேட்டிவாக இருக்கிறதுக்காக அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த டாக்டர் உருக்குவாட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மித்தவங்க சொன்னதுலலாம் பிலீவ் பண்ணாமல் அந்த கொஷின்க்குண்டான ரைட் ஆன்சர் என்னங்கிறத ஈப்ரைட் அப்புறம் இன்னொரு ஒரு எக்ஸலன்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, அதுக்கு வந்து காரணம் ஹார்மோன் தான். அது வந்து அந்த ஃபுல் பட்டர்ஃப்ளையாக மாறுறதுக்கு, பியூப்பாலேருந்து தான் பட்டர்ஃப்ளையாக மாறும் இல்லையா, அதுக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் தான் அந்த 12 டைனி கோல்ட் ஸ்பாட்ஸாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு தியரியை ப்ரூவ் பண்ணதுக்காக ஈப்ரைட் வந்து கண்ட்ரி சயின்ஸ் ஃபேரில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸும், அது மாதிரி இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபேரில் அவர் என்ட்ரியும் இருக்கு கிடைக்கும். ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபேரில் வந்து ஜுவாலஜிக்கு 3rd ப்ரைஸ் இந்த ப்ராஜெக்ட் வின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வால்டர் ரீட் ஆர்மி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிசர்ச் அப்படிங்கிற என்டோமாலஜி லெபார்ட்ரியில் ஒர்க் பண்ணுற சான்ஸும் நம்ம ஈப்ரைட்டுக்கு கிடைக்குது. ஸோ அந்த மொனார்க் பியூப்பா அந்த இதிலேயே ரிசர்ச் ஒர்க் பண்ணுறாரு ஹை ஸ்கூல் ஜூனியராக. அது வந்து அவரை வந்து இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபேரில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண வைக்குது. அந்த ப்ரைஸ் வின் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஆர்மி லெபார்ட்ரி அதில் வந்து அந்த சம்மர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அங்கே ஒர்க் பண்ணும்போதே சீனியர் கூட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை அவுட் பண்ணுறாரு. ஸோ அங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுற அந்த ரிசர்ச் கூட இன்டர்நேஷ்னல் ஃபேரில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுது. அதுக்கப்புறம் அவரோட கிராஜுவேஷனுக்கு அப்புறம் அதே சப்ஜெக்டில் அந்த ஆர்மி லெபார்ட்ரி அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் யூஎஸ்ஸுடைய லெபார்ட்ரிலேயும் அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவருடைய ரிசர்ச் அப்படியே கண்டினியூ ஆகுது. அந்த கோல் ஸ்பாட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிற ரிலேட்டடாகவே நிறைய ஒர்க் அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ அந்த லேப் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த ஹார்மோனுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1.5 இயர்ஸாக ஈப்ரைட் வந்து செல் லைஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு நியூ தியரியை ப்ரொபோன் பண்ணுறாரு. ஸோ அந்த ஹார்மோனுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சருடைய எக்ஸ்ரே ஃபோட்டோஸ் இதெல்லாம் அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறாரு, சரிதானா? அதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏவுடைய ப்ளூ பிரிண்ட், அதுக்கப்புறம் அந்த செல்லுடைய கண்ட்ரோல் ஹெரிடிட்டி இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவர் என்ன ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த டிஎன்ஏ தான் லைஃபுடைய ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈப்ரைட்டும் அவருடைய ரூம்மேட்டும் நிறைய ட்ராயிங்ஸ் அப்புறம் பிளாஸ்டிக் மாடல் இந்த தியரியை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேப்பர் எழுதுகிறாங்க, அந்த ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்புறம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்குல்லையா, அதில் வந்து 1510 ஸ்டூடெண்ட்ஸில் செகண்டாக வர்றாரு நம்ம ஈப்ரைட். அப்புறம் அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலே கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக அவர் ரிசர்ச்சராக கண்டினியூ பண்ணுறாரு. அவரோட தியரியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாரு. ஸோ அவருடைய அந்த ஃபைண்டிங்ஸ் வந்து அந்த நியூ டைப்ஸ் ஆஃப் கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுறதாகவும் அதே மாதிரி மித்த டிசீஸை தடுக்கிறதுக்காகவும் இருக்குது. அதுக்கப்புறமும் மிகப்பெரிய டிபேட்டராக இருக்கார், ஒரு பெரிய பப்ளிக் ஸ்பீக்கராக ஆகிறாரு, ஒரு மிகப்பெரிய போட் ரேசராக ஆகிறாரு, எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயுமே ஆல்ரவுண்டராக இருக்கார். சரிதானா, ஒரு எக்ஸ்பர்ட் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நேச்சர் அப்புறம் சயின்டிஃபிக் ஆப்ஜெக்ட்ஸை ரொம்ப எக்ஸலண்ட்டாக கேப்சர் பண்ணக்கூடியவர், மிகப்பெரிய ஸ்டூடெண்ட், நல்ல குட் ஸ்கோரர். அதுக்கப்புறம் அவருடைய சோஷியல் ஸ்டடீஸ் டீச்சர் மிஸ்டர் ரிச்சர்ட் ஏ வெல்ஹரர் அப்படிங்கிறவர் தான் ஈப்ரைட்டோடைய மைண்டை வந்து டெவலப் பண்ண வச்சதில் முக்கியமான கான்செப்ட், முக்கியமான பங்கு வகிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே திங்க் பண்ணுறாரு. ஏன்னா அவருடைய மைண்டில் வந்து நியூ நியூ ஐடியாஸை கொண்டு வந்த அந்த ரைட் மேன் யாருன்னா அந்த டீச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. சிம்பிளாக சொல்லணும்னா என்னென்ன ஒர்க் அவர் எடுக்கிறாரோ அதில் வந்து அவர் பெஸ்ட்டாக இருப்பாருங்க. டிபேட்டிங்காக இருக்கட்டும், பப்ளிக் ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும், கேனவைசிங்காக இருக்கட்டும், அது அந்த போட் ரோயிங்காக இருக்கட்டும், என்ன ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் அவருடைய முக்கியமான காரணம் அவங்களுடைய அம்மாவும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் அவருடைய இந்தளவுக்கு ரீச் ஆனதுக்கு காரணம், அவருடைய லைஃப் ஜேர்னியில் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக வந்தது காரணம் அவங்க ப்ரெசென்ட் பண்ண த ட்ராவல்ஸ் ஆஃப் மொனார்க் எக்ஸ் அப்படிங்கிறதான். ஏன்னா அதுதான் அந்த சயின்ஸ் ஃபீல்டில் அவருக்கு ஒரு க்யூரியாசிட்டியை உருவாக்குனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒர்க் எதை டீல் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் டெடிக்கேஷன் ஒரு ஒர்க் மேலே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுற விஷயமாக மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறதா இந்த ஷார்ட் ஸ்டோரி நமக்கு சொல்லுது. ஸோ இதுதான் இந்த ஒர்க்குடைய சம்மிஷன். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.